ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா ரவை சேர்த்துக்க போகிறேன். நான் வந்து 200 கிராம் ரவை எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு. கப்பில் வந்து அளந்துக்கோங்க, அப்போ தண்ணி அளக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கடாய் நல்லா சூடு இருந்ததுக்கப்புறமா ரவையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுக்கிட்டு நம்ம 3-4 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் ரவையை. இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நான் வந்து வறுத்துக்க போகிறேன். நெய் சேர்த்து வறுக்கும்போது உப்புமா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், வெறும் ரவையை மட்டும் நீங்கள் வறுத்துக்கிட்டால் கூட போதும். ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுக்கோங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வறுத்துக்கலாம். இல்லை ரவையோட கலர் மாறக்கூடாது, ஆனால் ரவை வந்து கொஞ்சம் லைட்டாக வறுபட்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும். நான் வந்து 4 நிமிஷத்துக்கு ரவையை நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போது ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கடாயில் இருக்கிற ரவையை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். தீ ஃபுல்லாக வச்சுட்டு இது கூட எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை வந்து குறைச்சி வச்சுட்டு இது கூடவே 2 பச்சை மிளகாய் எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்துக்கிறேன். மேலே அந்த மாதிரி ஒரு மூடி போட்டுருங்க, இல்லைன்னா பச்சை மிளகாய் சேர்த்ததுமே வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் மூடி போட்டு ஒரு 30 செகண்ட் விட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிசா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி வெங்காயமும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு சின்ன தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த உள்ள வெதை இருக்கும் பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு தக்காளி நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன். நம்ம சேர்த்து இருக்கிற தக்காளி வந்து தெரியணும், ரொம்ப வதங்கக்கூடாது. ஓரளவுக்கு வதங்கினா போதும் தக்காளி. உப்புமாக்கு தேவையான அளவுக்கு இப்போவே உப்பு சேர்த்துக்கிறேன். கலந்து கொடுத்துட்டு வறுத்து வச்சிருக்கிற ரவையை சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம ரவையை இதோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அதுக்குள்ள ரவையை சேர்த்து நல்லா இப்போ வறுத்ததுக்கு அப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து நான் எடுத்து சூடு பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த சூடான தண்ணி இது கூட சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துக்கலாம். தண்ணி ஃபுல்லாக சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து கொடுங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கப்புறம் குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் கரெக்டாக வெந்து வரும். பாருங்கள், சேர்த்துருந்த தண்ணி ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ திரும்பவும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 கப் ரவைக்கு இப்போ 1/2 கப் அளவுக்கு சுடுதண்ணியை சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணியை சேர்த்து சேர்த்து இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா கரெக்டாக வெந்து வந்துடும், சீக்கிரமாகவும் ஆகிடும், நல்லா உதிரி உதிரியாகவும் வரும் உப்புமா. சுடுதண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணதில் பாதி அளவுக்கு மேலே நல்லா வெந்து வந்துருச்சு உப்புமா. இப்போ வந்து மீதி நம்ம வேக வச்சுக்கலாம். ஸ்டவ்வை வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி கொடுத்துட்டு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி கலந்து கொடுத்தீங்கன்னா நல்லா சூப்பராக உதிரி உதிராக வெந்து வந்துடும். இப்போ திரும்பவும் நான் கலந்து கொடுத்துக்கிறேன். 1 நிமிஷத்துக்கு 1 முறை இல்லை 30 செகண்டுக்கு 1 முறை வந்து மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு உப்புமாவை நல்லா கலந்து கொடுத்துட்டு திரும்ப மூடி வச்சோம்னா நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு உதிரி உதிரியாக வரும் உப்புமா. இந்த சூட்லேயே நம்ம வேக வைக்கிறது தான் நல்லா வெந்து வந்துடும். இப்போவே பார்த்தீங்கன்னா 1/4 பாகத்துக்கு நல்லா வெந்து வந்துருச்சு உப்புமா. இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த சூட்லேயே நம்ம வேக வச்சோம்னா நல்லா சூப்பராக உப்புமா ரெடி ஆகிடும் வெந்து. இப்போ திரும்பவும் மூடி போட்டு நான் மூடி குக் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒரு 2-3 முறை நம்ம குக் பண்ணி எடுத்தோம்னா உப்புமா வந்து நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உதிரி உதிரியாக உப்புமா வந்து ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் உப்புமா. தண்ணியோட அளவு மட்டும் நம்ம கரெக்டாக வச்சுட்டு நம்ம உப்புமா செஞ்சோம்னா சூப்பராக ஒரு உதிரி உதிரியாக உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு வேணும்னா கொத்தமல்லி கூட நீங்கள் தூவிக்கலாம். இப்போ நான் வந்து கொத்தமல்லி எல்லாம் எதுவும் சேர்க்காமல் அப்படியே நான் சர்வ் பண்ணிக்கிறேன்.
பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உதிரி உதிரியா சூப்பரா நம்ம உப்புமா ரெடி பண்ணிட்டோம். எப்பயும் போல உப்புமா செய்யாம கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நம்ம தக்காளி சேர்த்து செஞ்சிருக்கோம். இந்த மாதிரி உப்புமா கூட தக்காளி கொஞ்சமா சேர்த்து செஞ்சு பாருங்க, அது ஒரு விதமான டேஸ்ட்ல இருக்கும், சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு. எப்பயும் போல ஒரே மாதிரி உப்புமா செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா செய்யும்போது வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடறதுக்கு. தண்ணியோட அளவு மட்டும் நீங்க கரெக்டா பார்த்து வச்சிட்டீங்கன்னா உப்புமா வந்து நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியா வரும். நான் வந்து ஒரு கப் ரவைக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணிய சூடு பண்ணி சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உதிரி உதிரியா எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா உப்புமா பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட தேங்காய் சட்னி அப்படி இல்லைன்னா பொட்டுக்கடலை சட்னி வச்சு சாப்பிடும்போது இன்னும் நல்லா சூப்பரா இருக்கும். நீங்களும் இது போல உங்களுடைய வீட்டுல உதிரி உதிரியா உப்புமா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நிறைய ரெசிபிஸ் பார்க்க என் சமையல் என் சுவை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.